வணக்கம். நான் இப்போது தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றுகிறேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் பாதுகாக்க முகக்கவசத்தை அணிந்திருங்கள். டான் மாலின் நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். தீக்கிரையான கப்பல் தொடர்பில் சிவில் வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டு வருவதாக கடல் மாசூரல் தடுப்பு அதிகார சபை நிறைவேற்று அதிகாரி தர்ணி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பாக சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்கான ஆதாரங்களை திரட்டி வருவதாக கடல் மாசூரல் தடுப்பு அதிகார சபையின் நிறைவேற்று அதிகாரி கலாநிதி டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். கப்பலில் ஏற்பட்ட தீ தொடர்பாக கப்பலின் கேப்டனுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அதிக காலம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு திருப்பழுக்காமம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்ற இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வில்லாவளி சுகாதார திணைக்களப் பிரிவுக்குட்பட்ட திருப்பழுக்காமம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இன்று காலை பெரியபுரத்தீவில் இருந்து சுகவீனம் காரணமாக சிகிச்சை பெற வந்தவர்களுக்கே கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளது கண்டறியப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் தொற்று நீக்கும் செயல்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. போரதீவு பற்று பிரதேச சபையும் வெள்ளாவளி சுகாதார திணைக்களமும் இணைந்து இந்த தொற்று நீக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்தது. மட்டக்களப்பு வெள்ளாவளி சுகாதார திணைக்கள பிரிவுக்குட்பட்ட திருப்பழுகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை பெரியபோருதீவில் இருந்து சுகவீனம் காரணமாக சிகிச்சை பெற வந்தவர்களுக்கே கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. போரதீவு பெற்று பிரதேச சபையும் வெள்ளாவளி சுகாதார திணைக்களமும் இணைந்து இந்த தொற்று நீக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்தது. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களின் உடற்தகுதிக்கான பரிசோதனை இன்று நடைபெற்றது. உடற்தகுதி பரிசோதனையில் தெரிவு. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களின் உடற்தகுதிக்கான பரிசோதனை இன்று சுகததாச விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. இதன்போது இங்கிலாந்து தொடருக்கு பெயரிடப்பட்டுள்ள இலங்கை வீரர்களான தனுஷ்க குணதிலக, தனஞ்சய த சில்வா, நுவன் பிரதீப், இஷான் ஜெயரட்ன, தனஞ்சய லக்ஷான் ஆகியோர் உடற்தகுதி பரிசோதனையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பின் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. கடந்த இரு தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக கொழும்பில் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. வெள்ளம் பெட்டிய, கொலனாவ, மீத்தொட்டுமுள்ள போன்ற பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளது. சில பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பிரதேச மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் தேவைக்காக குறித்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றாளர்களின் அவசர சிகிச்சை பிரிவுக்கும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளுக்கும் இந்த மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வைத்தியசாலை நிர்வாகம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஆஸ்திரேலியா மெடிக்கல் எய்ட் பவுண்டேஷன், மியோட் ஆகிய புலம்பெயர் அமைப்புகளாலும் தனிநபர்களாலும் மருத்துவ உபகரணங்கள் வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரை கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கின்றது. ரெண்டு விடுதிகள் அதற்காக அமைத்திருக்கின்றோம். மேலதிகமாக ஐசியூவும் 10 கட்டில்களுடன் திறந்து வைத்திருக்கின்றோம். வழங்கப்படுகின்ற இந்த தடுப்பூசிகளையும் அதையும் ஏற்று நோயிலிருந்து பாதுகாத்து
உங்களோட சமூகத்தையும் பாதுகாக்க ஒன்று கேட்டுக்கொள்றதுதான் முக்கியமான நோக்கம். கோவிட் நோயாளிகளுக்கு சில உபகரணங்கள் தேவை என்ற மாதிரி நாங்கள் வெளிநாட்டில் அல்லது புலம்பெயர் உறவுகளை கேட்டிருந்தோம். ஆஸ்திரேலியா எங்களுக்கு சிபெப் என்ற ஒரு மூன்று உபகரணமும் ஹைஃப்ளோ நேசல் ஆக்சன் என்ற ஒரு மூன்று உபகரணமும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் 30 அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். வைத்திய உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உதவியை வழங்கின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து இருக்கின்றோம். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இன்று முற்பகல் அலரி மாளிகையில் வைத்து இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ராஜ்யாங்க அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷவுக்கு அத்தொடர்பில் அறிவித்த பிரதமர், பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக உடனடியாக செயற்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கினார். அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகலவுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். நாட்டின் பல பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பிரதேசங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதுடன் வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயங்களும் ஏற்பட்டுள்ளன. மேல் மாகாணம் சப்ரஹமோ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துரை மாவட்டங்களிலும் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தார். இந்த சந்திப்பில் அமைச்சர்களான தினேஷ் குணவர்த்தன மற்றும் GLPDS ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் 5 சந்தையில் தொழுகையில் ஈடுபட்ட 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் பயணக்கட்டுப்பாட்டு வேளையில் முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்றில் தொழுகையில் ஈடுபட்ட 14 பேர் அப்போது சுகாதார பிரிவினரால் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பயணக்கட்டுப்பாடு அமுலில் உள்ள நிலையில் மக்கள் ஒன்று கூடுவது வீதியில் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள வேளை யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாண போலீசார் மற்றும் அப்போது பொது சுகாதார பரிசோதகரின் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டனர். அதனை அடுத்து சிலர் வீடுகளிலும் சிலர் பள்ளி வாசலிலும் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சதுச நிவாரண பொதி வழங்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் முடக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சதுச நிவாரண பொதியை வழங்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சு, ராணுவம், போலீசார் இணைந்து நிவாரணப் பொதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ராணுவத்தினரின் ரெக்டர் வண்டி மூலம் சதுச நிவாரணப் பொதி இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டது. ராணுவம் மற்றும் போலீசாரின் உதவியுடன் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக சலுகை விலையில் 10 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதியை சிரமமின்றி விநியோகிக்க முடிந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சதுச நிவாரணப் பொதிகளை தயாரிப்பதற்கு முன்வந்த ஊழியர்கள், சிவில் பாதுகாப்பு படையினர், ராணுவ வீரர்கள் மற்றும் விநியோக பொறிமுறையை சீராக்க உதவிய போலீசார் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழலில் கொரோனா தடுப்பூசி கிடைக்கும் பொழுது அதனை அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மன்னாரில் கொரோனா நிலைமைகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மன்னார் மாவட்டத்தில் தொற்று நோயாளர்கள் இனம் காணப்படாவினும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக்கொள்ள அவா கொண்டிருக்கின்றோம். இதை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது அவசியமில்லை என்று விட்டுவிடாதீர்கள். நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியை கிடைக்கப்பெற்று அதனூடாக பாதுகாப்பு பெற வேண்டும். அது 100% பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் அது எம்மை பாதுகாக்கும் ஒரு சிறந்த விதமாக இருப்பதனால் நாங்களும் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு வாழ்வோம்.
ரத்தினபுரி தமிழ் மகாவித்தியாலயத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக பிரதான மண்டபம் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களாக ரத்தினபுரி பிரதேசத்தில் பாரிய மழைவீழ்ச்சி பதிவான நிலையில் ரத்தினபுரி தமிழ் மகா வித்யாலயத்தில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக பிரதான மண்டபம் சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வித்யாலய அதிபர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப செயலாளர் ரூபன் பெருமாளுக்கு அறிவித்தார். அதன் பின்னர் அவர் பிரதமரின் இணைப்பு செயலாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவருமாகிய செந்தில் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். அதனால் ரத்தினபுரி தமிழ் மகா வித்தியாலயம் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளமை தொடர்பில் மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா டயகமுவில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவு வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா டயகமுவில் சீரற்ற காலநிலை காரணமாக 60 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு காரணமாக 20 ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவை சந்தித்துள்ளன. இவ்வாறான நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து நிலைமையை கேட்டறிந்த மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேனா ராதாகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தார். இதன் பொது மலையக தொழிலாளர் முன்னணியின் நிதி செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் உட்பட மலைய மக்கள் முன்னணி மற்றும் மலையக தொழிலாளர் முன்னணியின் அங்கத்தவர்கள் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பங்கேற்றனர். நுவரெலியா கொட்டியாகலையின் கீழ்பிரிவு தோட்டத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததினால் 2 வீடுகள் பகுதி அடைவில் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா பொகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொகவந்தலாவ கொட்டியாக்கலை கீழ்பிரிவு தோட்டப் பகுதியில் கற்பாறையோடு மண்மேடு சரிந்து விழுந்ததினால் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக குடியிருப்புகளின் பின்னால் இருந்த கற்பாறையொன்று மண்மேட்டோடு சரிந்துள்ளமையினால் குடியிருப்புகளில் இருந்த எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. 2 குடியிருப்புகளில் உள்ளவர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம உத்தியோகஸ்தர் ஊடாக அம்பகமோ பிரதேசாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசங்கவின் தாய் உள்ளிட்ட 7 பேர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்கவின் தாய் உள்ளிட்ட 7 பேர் 1,00,000 ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் ஒன்று கூடியமைக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கொழும்பு கொழுப்பிட்டிய பகுதியில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களை கொழும்பு மேலதிக நீதவான் வை பிரபாகரன் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது நீதவான் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளார். இவர்களில் சந்திமால் ஜெயசிங்கவின் தாயார் அவரது வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஏனைய 6 பேரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 ஆண்கள் 6 பெண்கள் உள்ளடங்களாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒருவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 15 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் உயர்நீதிமன்றில் மனுதாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளில் இருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோத்தா கூட விலகியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரரான ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளிலிருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோத்தகோட விலகியுள்ளார். தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்ட ஈடு பெற்றுத்தரக் கோரி அவர்கள் இருவரும் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளிலிருந்து தான் விலகுவதாக நீதியரசர் தெரிவித்துள்ளார். குறித்த மனு மீதான பரிசீலனைகள் இன்று இடம்பெற்ற வேளையிலேயே நீதியரசர் இதனை அறிவித்துள்ளார். அம்பாறை காரைதீவு பிரதேச செயலக ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
காரைதீவு பிரதேச செயலகத்தில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனையில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 32 பிரதேச உத்தியோகத்தர்களுக்கு மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணனின் வேண்டுகோளுக்கு இணங்க காரைதீவு பிரதேச செயலக ஊழியர்களுக்கு இன்று கொரோனா தொற்று குறித்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வார நடுப்பகுதியில் காரைதீவு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் அவருடைய குடும்பத்தினர் மூவரும் கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண போலீசார் வீதிகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் பயணக்கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் வீதிகளில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையிலான குழுவினர் மோட்டார் சைக்கிள்களில் சென்று வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது உரிய அனுமதி பத்திரமின்றி பயணிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் அணியினர் ஒவ்வொரு சந்திகளிலும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். கரிதாஸ் கியூடெக் நிறுவனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளது. கரிதாஸ் கியூடெக் நிறுவனம் கொரோனா நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளது. உள்நாட்டு அலுவல்கள், இராஜாங்க அமைச்சின் செயலாளர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் தேசிய பணிப்பாளர் ஆகியோரின் வழிகாட்டலுக்கு அமைவாக சர்வதேச மற்றும் தேசிய ரீதியிலான அரசு சார்பற்ற அமைப்புகளூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசனிடம் கரிதாஸ் கியூடெக் அரசு சார்பற்ற நிறுவனத்தினரால் 1200 ரூபாய் பெறுமதியான 300 உலர் உணவுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. இந்த உலர் உணவுப் பொதிகள் கரவட்டி, கோப்பாய், சங்கானை ஆகிய பிரதேச செயலக பிரிவின் கீழ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 31,303 குடும்பங்களைச் சேர்ந்த 130,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக 31,303 குடும்பங்களைச் சேர்ந்த 130,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காணாமல் போயுள்ளனர். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். கடும் மழை, வெள்ளம், மண் சரிவு, கடும் காற்று காரணமாக கம்பஹா, ரத்னபுரி, கொழும்பு, புத்தளம், களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் 35 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 27 இடைத்தங்கல் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்நிலையங்களில் 1119 குடும்பங்களைச் சேர்ந்த 5067 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 200 குடும்பங்களைச் சேர்ந்த 792 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பகுதியளவான சேதங்கள் 317, முழுமையான சேதங்கள் 5 பதிவாகியுள்ளன. பயணத்தடை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தர்பூசணி செய்கையில் ஈடுபட்டவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு ஜங்களடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இழுப்பிடிச்சேனை பாலர்சேனை பகுதியில் தர்பூசணி செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் தமது செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். சுமார் 5 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் செய்கை பண்ணப்பட்ட தர்பூசணியை விற்பனை செய்ய முடியாமையினால் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறித்த விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை வங்கியில் கடன் பெற்று இந்த செய்கையை மேற்கொண்ட போதும் தற்போது அறுவடை செய்யப்பட்ட பழங்களை விற்பனை செய்ய முடியாமையினால் வங்கி கடனை மீண்டும் திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது நிலைமை தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதிலும் இதுவரையில் எந்தவொரு அதிகாரியும் தமக்கான தீர்வுகளை பெற்றுத்தரவில்லை எனவும் அங்கலாய்கின்றனர். பயணத்தடையினால் தாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தி நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றும் இல்லை, நாங்கள் அரசாங்கத்தால்
விலங்கு குரோதங்களுக்கு பாகனை தானிக்கலை. நாங்கள் சோர்ந்துலாம் கஷ்டப்பட்டு போவோம். இதை நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம். பழத்தை அழுக விடாமல் ஏற்றக்கூடிய தோதங்களை செய்தரணும். இது மட்டும் இல்லை செய்யணும். என்ன நிறைய கிட கந்தால் அங்கலையெல்லாம் கிட்ட செய்யணும். சரியா கொட்டை சரியான 6,000-7,000 அப்படி விற்கிறாங்க இதை பருப்பு. அதை கொடுத்து வாங்கி இப்படி சேதமாக இருந்தால் நாங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். நாங்கள் கூடி மட்டும் நிறைய பேர் கிராமணி பார்த்து மாறுவாங்க. அடுத்து மாறவையில் அப்படியே ஜான் அடிச்சு மிரியங்களை சாப்பிட்டு அப்படின்னு கைவிட்டு செய்யணும். அரசாங்கத்தை எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் இல்லை. அரசாங்கத்தில் எந்த இதுவும் கிடைக்கல. இதே மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து மெயின்ல இருக்கிறவங்க அவரை பார்த்துட்டு போவாங்க. உள்ளுக்கு வந்து உள்ள வராங்க. எங்க சரி வர முடிச்சு சொல்லுவாங்க வரமாட்டாங்க. இது எங்களுக்கு ஏயாலும் இந்த அரசாங்கம் எந்த இதுவும் இல்லை. இது எங்கிட்ட முடிச்சாலும் நாங்கள் எல்லாம் கடன்பட்டு நாங்கள் எனக்கு 1,50,000 வசதி லோன் எடுத்தேன். பிரெண்டா லோன் லோன் எடுத்தேன். இது செஞ்சேன். எங்களுக்கு பிரெண்டா லோன் நான் எங்க இருந்து எனக்கு வசதி கட்டது. இதை நம்பி தான் வாழ்றாங்க. இப்போ எனக்கு இப்போ 5-6 லட்சம் காசு இதுவும் பெருமதி. இரத்தினபுரி மண் சரிவில் காணாமல் போன மூவரை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இரத்தினபுரி எல்லைத்து வாலியம் விகாரைக்கு அருகில் இடம்பெற்ற மண் சரிவையடுத்து மூவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து காணாமல் போன மூவரையும் மீட்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் கனகராயன் ஆற்றுப்படுக்கையில் அரச காணியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துமாறு கண்டாவளை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமது பிரதேசம் உவர்நீர் அபாய பிரதேசமாக மாறாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கனகரான ஆற்றுப்படுக்கையில் உள்ள புட்டி நிலங்கள்ல அதாவது ஆட்டுக்கு எடுத்தால் பரவாயில்லை. ஊரை வந்து காணிக்கும் எடுக்கிறாங்க. காணி வடிக்க எடுக்கிற வழியில் நாங்கள் இதை கலைக்க வடிக்கிட்டது. ஆட்டுக்கு அடித்தா பரவாயில்லை. இந்த காணிக்கு எடுக்கிறதால நாங்கள் ஆட்டுக்கேசன் நாங்கள் இருந்து பிரயோசனம் இல்லை. இது வந்து கனகரான ஆற்றுப்படுக்கையில் ரெண்டு சைத்தம் உள்ளது அரச காணி. இந்த அரச காணி அது குழட்டு மூட்டு நிலம். அதில் ஒரு உச்சும்புலம் வெட்டினால் கீழே 6-7 அடி மட்டும் ஆற்று மணல் தான். இது அநேகமாக யாழ்ப்பாணம் தான் போகுது. பல இடங்களில் குறித்து தான் கொடுக்குற டாக்டர்காரர்கள் கொடுக்குறார்கள். பல இடங்களில் இருக்குது. அப்போ இதை என்னென்றாலும் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நமது கிராமம் ஒரு நல்ல நிலத்துக்கு ஒரு வேண்டாம். அந்த அந்த கூட்டங்களில் உபரிநீர் தடுப்பணியை தடுப்பதற்காக கூட இங்கே என்னென்றால் அந்த ஆற்று மணல் அகழ்வு இது ஒரு பாரிய பிரச்சனை எண்ணங்களை சொல்லி வைக்கிறேன். மன்னாரில் உணவு இன்றி அலையும் மிருகங்களுக்கு உணவு வழங்கும் பணி தொடர்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக விதிக்கப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாடு காரணமாக மக்களின் நடமாட்டம் இன்றி மன்னார் நகரம் காணப்படுகின்றது. இதனால் மாவட்டத்தில் உள்ள கட்டாக்காலி நாய்கள் மற்றும் கழுதை போன்ற மிருகங்கள் உணவு இன்றியுள்ளன. இந்த நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பண்டுள்ள வீரசிங்க அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைவாக இன்றும் போலீசார் உணவு சமைத்து நகருக்குள் இருக்கும் கட்டாக்காலி நாய் மற்றும் கழுதைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. கொரோனா தடுப்பூசியை பெற கர்ப்பிணி தாய்மார்கள் அஞ்ச வேண்டாம் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மகப்பேற்றியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் ஆனா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க எந்தவித அச்சமுமின்றி அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ் போதனா வைத்தியசாலை மகப்பேற்றியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் ஆனா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் மருத்துவ சங்கத்தினரால் கொரோனா தடுப்பூசி தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்பூட்டும் செயற்பாடு இன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் துறைசார் வைத்திய நிபுணர்கள் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தனர். இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலை மகப்பேட்டியல் பெண்ணியல் வைத்திய நிபுணர் ஆனா ஸ்ரீதரன் கொரோனா தடுப்பூசியை பெற கர்ப்பிணி தாய்மார்கள் அஞ்ச வேண்டாம் என தெரிவித்தார். இந்த கோவிட் 19 வேக்சின்ஸும் எதுவாக இருந்தாலும் 2-3 மாத பகுதி அல்லது 3-4 கால ட்ரைமெஸ்டர்ல கொடுப்போம். அதாவது 12-14 வார கர்ப்பகாலம் முடிந்த பின்பு அவர்களுக்கு அதுக்குரிய வேக்சினை கொடுக்கணும். பாலூட்டும் தாய்மார்களை பொறுத்தவரையில் பால் ஊட்டி கொண்டு இருப்பவர்கள் அல்லது பாலை எடுத்து பிள்ளைகளுக்கு ஊட்டுபவர்கள் எந்தவித இடையூறுமின்றி தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியும். மற்றது தடுப்பூசி போட்டவர்கள் பாலூட்டுதலை தொடங்க முடியும். அல்லது இன்றைக்கு தடுப்பூசி போட்டனா இன்றைக்கு பின்னேரம் போய் பிள்ளைக்கு மாப்பாலை கொடுக்கவா தாய்ப்பாலை கொடுக்கவான்ற கேள்வி இருக்கு சில பேர். அதுக்கு தாய்ப்பாலையே கொடுத்த மாதிரியே கொடுக்கலாம்.
அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அறிவுரை. இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி, மூன்றாவது வகை, பல பேர் திருமணம் முடிக்க எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லது திருமணம் முடித்தவுடன் குழந்தைக்கு எதிர்பார்த்திருக்கிறார்கள், அவர்கள் எடுக்கலாமா? இந்த வேக்சினின் தாக்கம் அவர்களின் இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட தொழிற்பாடுகளில் தாக்கத்தை செலுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் அதற்கு விடை, இதுவரை கிடைத்த தகவல்களின் படி இந்த ஒரு வேக்சினும் ஆண்களின் விதையோ பெண்களின் சூலகங்களையோ தாக்குவதில்லை என்றும், அதனால் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றும், அவர்களின் தொழிற்பாடுகளில் எந்தவித மாற்றமும் வராதென்றும் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் இப்போது தடுப்பூசியை போடாமல் கற்பம் தரித்த பின்பு அதனால் வரும் விளைவுகளுக்கு ஓடித் திரிவதை விட வேலைக்கே அந்த ஊசியை போட்டுக் கொள்வது நல்லது. அந்த நேரத்தில் அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற நேரத்தில் போதுமான தடுப்பூசி கிடைக்குமோ தெரியாது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தற்போது நீங்கள் அதுக்குரிய தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பொது வைத்திய நிபுணர் தம்பிப்பிள்ளை பேரானந்த ராஜா, கொரோனா தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என தெரிவித்தார். இலங்கையிலும் இந்த நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த வேக்சினை நாங்கள் கட்டாயம் போட வேண்டி உள்ளது. ஆகவே நீங்கள் இந்த வேக்சின் பற்றி தேவையில்லாத பல கருத்துக்கள் மக்களிடையே உலாவிக் கொண்டிருக்கிறது, அவற்றை மறந்து இந்த வேக்சின் போடுவதனால் பாதிப்பு பெருமளவில் ஏற்படாது என்றும், இதனால் நாங்கள் நோய் வராமல் தடுக்கிற சக்தியை எங்களுக்கு கூட்டிக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பயமில்லாமல் இங்கு பெறப்படுகின்ற வேக்சினை நீங்கள் போட்டுக் கொள்வதற்கு முன்னிற்க வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்ப முதலாவது கட்டமாக வேக்சினேஷன் துவங்கப்பட்டிருக்கிறது. அது 50,000 வேக்சின் இங்கு வந்தது. கிட்டத்தட்ட 99% வேக்சின்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு வேக்சினின் தேவை நன்றாக புரிந்துள்ளது. ஆகவே இனிவரும் காலத்திலும் இந்த வேக்சினை நாங்கள் போடுவதற்கு முன்னின்று அதை போட வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேக்சின் போடப்பட்டு இங்கு இப்பொழுது சினோஃபார்ம் வேக்சின் கொடுக்கப்படுகிறது. முதலாவது டோஸ் போட்டவர்கள் 3 கிழமைக்குள் 2nd டோஸை போடுவதனால் 80% கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த வேக்சினை போடுவதனால் இந்த நோயினால் ஏற்படுகிற பாரதமான விளைவுகள் ஏற்படாது. இந்த வேக்சினை போடுவது நாங்கள் அநேகமாக இலங்கையிலே 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த வேக்சினை போட சொல்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் போடும் இடத்தில் அதை அறிவித்தால் அவர்கள் அதற்குரிய விளக்கங்களை கொடுப்பார்கள். அநேகமாக இந்த வேக்சின் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. சில நேரம் போட்டு அன்று அல்ல அடுத்த நாள் காய்ச்சல், உடல் உழைவு, மூட்டுக்கள், நோக்கல் ஏற்படலாம். இது ஒரு பாரிய பிரச்சனையாக வராது. ஆகவே உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் இது வேக்சினை போடுவதனால் பிரச்சனைகள் ஏற்படாது. அப்படி காய்ச்சல் அப்படி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் பாராசிட்டமோல் வில்லைகள் 2 பாவிக்கலாம் அல்லது பெனடின் விலைகளை பாவிக்கலாம். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற மக்கள் அச்சமின்றி தடுப்பூசியை ஏற்றிக் கொள்ளுமாறு வைத்தியர் ரஜந்தி ராமச்சந்திரன் இதன்போது கேட்டுக் கொண்டார். வேக்சினை கொடுக்க நாங்க 2 விதத்தை பார்க்கணும். அதால எந்த அளவு ப்ரொடெக்ஷன் வருகுது, அதால எந்த அளவு நாங்க எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகுது உண்டு. அப்ப 2 விதத்தையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இப்ப எஸ்ட்ராசென்காவில உண்டு, எங்களோட வேக்சின் போட்டோனே வர்ற கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் தான் எங்களுக்கு கூடவா இருக்குது ஒழிய அதால நீண்ட கால பிரச்சனையெல்லாம் அப்படியானது ஒன்று இன்னும் அறியப்படையில. ஆனா சினோஃபார்ம பொறுத்தவரையில பெரும்பாலும் ஒரு தரம் எங்களுக்கு பெரிய சைட் எஃபெக்ட் சொல்லி சொல்லல. அப்ப எங்க மக்களை பொறுத்தவரையில இப்பவே நாங்க இந்த வேக்சின் தான் வரணும், சைனா வேக்சின் என்றா பயமோ, இல்லாட்டிக்கு என்ன ஆக்ஸ்போர்ட் யூகே வேக்சின் தான் வேணுமோ ஒன்று நாங்கள்
வேறுபாடு காட்டாமல் இப்ப நாங்க இருக்கிற பிரச்சனை இந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாக்கணும். இப்ப இந்த வேக்சின் எல்லாமே எங்களோட நாட்டுக்கு கொண்டு தரப்பட போகுது என்று சொல்லி சொன்னா அது WHOவால வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு பிறகு எங்களோட கண்ட்ரியில நேஷனல் மெடிசின் ரெகுலேஷனல் அத்தாரிட்டி என்று இருக்கு, அதால ரிவ்யூ பண்ணப்பட்டு அங்கேயே அப்ரூவ் பண்ணினப்படாதான் அது பாதுகாப்பானது என்று அப்ரூவ் பண்ணப்படாதான் ஆக்களுக்கு வந்து அது வழங்கப்படும். அதனால மக்கள் அதை பற்றி இந்த வேக்சின் என்றது பயப்படாம எங்களோட கண்ட்ரியால அப்ரூவ் பண்ணப்பட்டு வழங்குற எந்த வேக்சினா இருந்தாலும் அதை பெற்று பயனடைய வேண்டும். இத்துடன் டான் மாலினியர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.